மாட்டு குடல் கறி மாட்டு கால் முழு சூப் எப்படி சமைக்கிறோம் எப்படி சாப்பிடுறோம் வாங்க பாடுமீன் சேனல் இந்த முழு வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த குடல் பாவத் அத்தனையும் நீர்ல நன்றாக சுத்தம் செய்து இந்த பாவத்தை நீங்க இப்படி துப்புரவு செய்யறதுக்கு முதல் சூடான நீர்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட வேண்டும். இந்த பாவத்தில் இருக்கிற இந்த மேல் படைய நீங்க சுத்தம் செய்வதற்கு இலகுவாக அமையும். சுப் செய்ய இருக்கிற மாட்டு கால் முள்ளையும் அதே நேரம் பாவத்தையும் நாங்க இப்ப நீர்ல நன்றாக சுத்தம் செய்து எடுக்கிறோம். பாவத்தை சுத்தம் செய்யற நேரம் பாருங்க செஃப் ரவி அவர்கள் டப்பல வார தண்ணில குடலின் துவாரத்தை இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற அத்தனை கழிவுகளையும் சுத்தம் செய்து தரும் அந்த நீர். சுத்தம் செய்த குடல் பாவத் அத்தனையும் நாங்க கரையாக்குறதுக்கு முதல் இப்படியாக மஞ்சள் தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து இதை ப்ரெஷர் குக்கர்லேயோ அல்லது வீட்டில் இருக்கிற விறகடுப்புலேயோ கேஸ் அடுப்புலேயோ நீங்கள் நன்றாக அவித்தெடுக்க வேண்டும். ப்ரெஷர் குக்கரில் நாங்கள் இதை நன்றாக அவித்தெடுக்கிறோம். அவித்தெடுத்த பாவத் மற்றும் குடலை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நேரம் அது அவிந்து வார தருணத்தில் நீங்கள் இறக்கி எடுத்து இந்த மாதிரி சின்னனாக நீங்கள் வெட்டி எடுக்கலாம். வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை கரையாக்குறதுக்கு இலகுவாக இருக்கும். இது வந்து அவித்தெடுத்த பாவத். இப்படியாக சிறிய துண்டுகளாக நீங்க வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா சப்புறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இலகுவாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்க மறுபுறத்தில் மாட்டு கால் முள்ளு சூப் சட்டிய ஏத்துறதுக்கு அடுப்ப ரூபணன் தயார் செய்கிறார். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரவியங்கள கோழி காலை அடுத்தது இந்த கோழி தான் சமையல். அடுப்பை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிற நேரம் செஃப் ரவி அவர்கள் இன்றைக்கு ஃபுல்லாக அவர் ஏற்பாடு தான் சகல கால் முள்ளுகளையும் தண்ணீரில் நிரப்புற பாருங்க. இப்போ சட்டியை நாங்கள் அடுப்பில் ஏற்றுறோம். கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணத்தியாலம் அல்லது நான்கு மணத்தியாலம் இது நன்றாக அவியணும். அதுக்குரிய உப்பை ரூபணன் அளவுக்கு போட்டு எடுக்கிறார். மறுபுறத்தில் இந்த பாவத் கறியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை ஆக்கிறதுக்கு கொச்சிக்காத்தூள் சகல அதுக்குரிய கலவைகளையும் சேர்த்து அந்த கறியை செஃப் ரவி அவர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார். இது வந்து சுப்புக்கு போடுற மரக்கறி கேரட் போஞ்சி எல்லாம் தயார்படுத்துகிறோம். எங்களோட பாடுமீன் சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலையா தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேர்களே. அடுத்ததாக வெள்ளைப்பூடு அதையும் நாங்கள் உரிச்செடுக்கிறோம். கொஞ்சம் வீடியோவுக்கு போடுற நேரம் காட்டுங்கன்னு சொல்ல அதுக்கிடையில் இந்த மரக்கறியை போட்டுட்டிருப்பார் ரவியங்கள். சரி அடுத்ததாக இந்த பூடை நாம் போடுறோம். ஒரே நேரத்தில் எல்லா மரக்கறிகளையும் போட்டு கொஞ்சம் கிண்டி விட வேணும். அப்போதான் எல்லா மரக்கறி சகல அம்சங்களும் அந்த முள்ளோடு போய் நல்லா சேரும். கிட்டத்தட்ட மூன்று மணத்தியாலம் இந்த சுப் இந்த அடுப்பில் அப்படியே இருக்கணும். மறுபுறத்தில் பாவத் கறி ஆக்குப்பட்டு கொண்டு இருக்கு. பாருங்க ஒவ்வொரு முள்ளுகளும் கொதிக்கிற நீரில் எப்படி அவிஞ்சி வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி நெருப்பிருக்கணும் வினங்கள். அப்போ தான் சட்டப்படி சும்மா அவியும். நினைக்கிறேன் பாவத் கறி ரெடியாக இருக்கு. முடிகிற தருவாயில் இருக்கு. கால் முள்ளுகளும் நல்லா அவிஞ்சி மரக்கறிகளும் நல்லா அவிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் பாவத் கறியை ருசி பார்க்கறதுக்கு செஃப் ரவி அவர்கள் ஒரு டிஷ்ஷில் போடுறார். பாருங்க நன்றாக அவிந்து ஆக்குப்பட்டு சட்டப்படி இருக்கு. இனி என்ன சாப்பிட்றதான எங்கட வேலை. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செய்து உண்டு மகளெல்லாம் கடையில் வாங்கிறதை விட நீங்களாகவே வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் பாவத் கறைக்கு இறுதியாக ரூபணன் கொஞ்சம் தேசிக்காய் புளி விட்டால் எப்போ நான் சொல்கிறது சுள்ளண்டு இருக்கும் ருசி பார்க்குறார். எப்படி இருக்கு ரூபணன்?
வெரி குட். எப்படி இருக்குன்னு பாருங்க பாப்போம். அடுத்ததா மெயின் செஃப் ரவி அவர்கள் கறியை டேஸ்ட் பண்றார். அவரே சமைச்சு அவரே சாப்பிடுவார். என்ன விளையாட்டு இது! இது முடிய எங்களுக்கு சூப் ரெடி ஆயிட்டு. இப்ப சூப்பை குடிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடி ஆகிறாங்க. ஓயாத மழை பாருங்க. இந்த சூப் நல்லா அவிந்து சும்மா மஸ்கத் கட்டி மாதிரி தான் நல்லா வந்திருக்கு. எப்படி அனுபவிச்சு குடிக்கிறேன்னு பாருங்க. மெயின் செஃப் ரவி அவர்கள் உண்மையிலே இந்த சூப்பை குடிக்கிற நேரம் சொல்லுவாங்க எங்களுக்கு, நோ சூடு நோ சொர்ண, வெக்கம் அது இதெல்லாம் இருக்கக்கூடாது. நன்றாக இந்த மாதிரி கடித்து சும்மா அனுபவிச்சு சாப்பிடணும். எங்களோட பாடுமின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். சூப்பில் இருக்கிற மரக்கரையும் கலகட்டது அங்கள் தரமா குடிக்கார். இந்த கால் முள்ளோட நடுப்பகுதியில் இருக்கிற குழலட்டையை இந்த மாதிரி தட்டினீங்கன்னு சொன்னால் வரும். அதையும் சூப்போட சேர்த்து குடிச்சா இன்னும் இன்னும் சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கிற வேலி அடைக்கிறதுக்கு கூட இப்படி மினக்கிட மாட்டார். அங்கள் இப்படி அனுபவிச்சு சாப்பிட்றாருன்னு பாருங்க. நீங்களும் உங்களோட வீட்டில் குடல் பாபத் சூப் அத்தனை அம்சங்களையும் செய்து சந்தோஷமா சாப்பிடுவீங்க என்று கூறி பாடு மீன் சேனலின் ஊடாக விடைபெறுகின்றோம்.